Satyabhama Institute of Science and Technology, Chennai. பசிபிக் தீவு நாடான பப்புவா நியூகினியாவில் நடைபெறும் பொதுத் தேர்தலில் போட்டியிடும் தமிழரான சசீந்திரன் முத்துவேல் வெஸ்ட் நியூ பிரிட்டன் மாகாணத்தில் முன்னிலையில் உள்ளார். இவர் ஏற்கனவே இரண்டு முறை இதே மாகாணத்தில் ஆளுநராக இருந்து முத்திரை பதித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக உருண்டையை சுற்றிவிட்டால் பசிபிக் பெருங்கடலில் ஏராளமான தீவுகளை பார்க்கலாம். இவற்றில் ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே உள்ள 16 தீவுகளிலேயே மிகப்பெரியது பப்புவா நியூ கினியா. ஆஸ்திரேலியாவின் ஆளுகையிலிருந்த இந்த தீவு நாடு 1975 ஆண்டில் சுதந்திரம் பெற்றது. எண்ணெய் வளம், எரிவாயு வளம் கொண்டுள்ளதோடு பல்வேறு இன மக்கள் வசிக்கும் பன்முகத்தன்மை கொண்ட ஜனநாயக நாடு இது. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பப்புவா நியூ கினியாவுக்கு என்ன என்று கேட்கிறீர்களா? இந்த நாட்டில் உள்ள வெஸ்ட் நியூ பிரிட்டன் மாகாணத்தில் ஏற்கனவே இரண்டு முறை ஆளுநராக இருந்தவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சசீந்திரன் முத்துவேல். குட்டி ஜப்பான் என்று கொண்டாடப்படும் சிவகாசிதான் இவரது சொந்த ஊர். வேலை தேடி சிங்கப்பூர் சென்று சூப்பர் மார்க்கெட்டில் மேலாளராக பணியாற்றி ஒரு மாற்றம் தேடி பப்புவா நியூ கினியாவிற்கு பயணித்தார். 1999 ஆண்டு நியூ வெஸ்ட் பிரிட்டன் மாகாணத்தில் சூப்பர் மார்க்கெட் தொடங்கி டோர் டெலிவரி முறையை கையாண்டு வெற்றிகரமான தொழிலதிபரானார். பிறருக்கு உதவும் உள்ளத்தால் நியூ வெஸ்ட் பிரிட்டனில் வசிக்கும் ஆதிக்குடிகளின் அன்பையும் பெற்று 2007 ஆண்டு குடியுரிமை பெற்றார். 2012 ஆண்டு முதல் முறையாக பொது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று கவர்னர் ஆனார். பப்புவா நியூ கினியாவை பொறுத்தவரை மாகாணத்தின் ஆளுநரையும் மக்களை வாக்களித்து தேர்வு செய்வார்கள். அந்த வகையில் அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்தியரும் முதல் தமிழரும் சசீந்திரன் முத்துவேல்தான். இதனால் பெருமை கொண்ட இந்திய அரசு வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வழங்கும் பிரவாசி பாரதிய சம்மான் என்ற உயரிய விருதை 2014 ஆண்டு வழங்கி கௌரவித்தது. 2017 ஆண்டு நடந்த தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது அந்நாட்டில் நடக்கும் தேர்தலிலும் 3வது முறையாக களத்தில் இறங்கி 28% வாக்குகளுடன் முன்னிலை வகிக்கிறார். கடல் கடந்து சென்று வெற்றி வாகை சூடுவது தமிழர்களுக்கும் ஒன்றும் புதிதல்ல. சோழர்கள் காலத்திலேயே தொடங்கியது இந்த வெற்றி வரலாறு. இந்த பெருமைமிகு வரலாற்றில் இடம்பெற்றுள்ள சசீந்திரன் முத்துவேலுக்கு வாழ்த்துகள். புதிய தலைமுறைக்காக ரவிக்குமார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.